ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அக்ஷயா வீலாஸ் அண்ட் ட்ராப்ஸ். இன்று அகலிகையின் சாபம் பற்றி கேட்போம். கௌதமர் மீண்டும் மீண்டும் தியானம் செய்ய முயன்று பார்த்தார். ஆனால் ஏனோ அவருக்கு தியானம் கைகூடவில்லை. ஏன் இப்படி நிகழ்கிறது? அவரது மனம் சலிப்படைந்தது. மனதில் அவர் கொண்டிருந்த கோபம் இப்போது தணிந்து விட்டது. அந்த கோபத்தை அப்போதே வெளிப்படுத்தியாயிற்று. இனி என்ன? அவர் கோபம் கொள்வதற்கான சம்பவம் நடந்த அந்த பிரதேசத்தை விட்டே விலகி வெகு தொலைவு வந்துவிட்டாரே. இது புதிய இடம், இது புதிய ஆசிரமம். இங்கு வந்த பின்னும் ஏன் தியானம் சாத்தியப்படவில்லை? மனம் இப்படி ஒரு நினைவை விட்டு இன்னொரு நினைவுக்கு அலைப்பாய்ந்து தவிப்பானேன். இப்போது தன் மனைவி அகலிகை என்ன செய்வாள்? பாவம், தன் சாபத்தால் அவள் கல்லாய் கிடப்பாள். ஆனால் தான் ஏன் இப்படியானோம்? தவம் செய்யும் தன் ஆற்றல் தன்னை விட்டு போனது ஏன்? ஒரு முனிவனின் தியானம் செய்யாமலும் தவம் செய்யாமலும் இருக்கலாமா? அப்படியானால் அவனை முனிவன் என்று சொல்லலாமா? அவருக்கு தன் மேலேயே கழிவிறக்கம் பிறந்தது. தனக்கு தன்னையே அறியாமல் ஏதோ நடந்திருக்கிறது என்று அவருக்கு தோன்றியது. அவர் சில நாட்களுக்கு முன் நிகழ்ந்த பழைய சம்பவத்தை நினைத்து பார்த்தார். அதை மறுபடி நினைக்கும் போது தியானம் கைகூடாத தன் நிலைக்கு ஏதும் விடை கிடைக்குமோ என்று அவர் மனம் எண்ணியது. அந்த பழைய சம்பவம் தொடர்பான நினைவுகளில் ஆழ்ந்தார் அவர். அர்த்த ராத்திரியில் கோழி கூவியதே! தான் முனிவனாக இருந்தும் ஞான திருஷ்டி கொண்டு பார்க்க எத்தனைக்காமல் அந்த கூவலை நம்பி குளிப்பதற்காக ஆற்றங்கரைக்கு புறப்பட்டோமே. நதியை பார்த்த பிறகுதான் ஏதோ சதி நடக்கிறது என்று அவருக்கு மனதில் பொறித்தட்டியது. ஏனென்றால் ஆற்றங்கரையில் இருள் அப்பியிருந்தது. வேறு எந்த முனிவரும் அங்கே குளிக்கவோ ஜபதர்மம் செய்யவோ வரவில்லை. சுற்றிலும் படர்ந்திருந்த இருள் கற்களில் இருட்டு அல்ல, நள்ளிரவின் இருட்டு என்பது அவருக்கு புரிந்தது. அடடா, தன் மனைவி அகலிகையை ஆசிரமத்தில் தனித்திருப்பாளே! அவளை தனியே விட்டுவிட்டு ஏன் இங்கே வந்தோம்? மனைவியை பாதுகாக்க வேண்டியது கணவன் கடமையல்லவா? அவர் அவசர அவசரமாக ஆசிரமம் நோக்கி நடந்தார். அப்போது அச்சத்தோடு ஒரு பூனை ஆசிரமத்திலிருந்து குறுக்கே ஓடியது. பூனை குறுக்க ஓடினால் கெட்ட சகனம் என்பார்களே, இப்போது குறுக்கே ஓடிய அந்த பூனைக்குத்தான் கெட்ட சகனம் சம்பவித்தது. கௌதமர் அவ்விதம் பூனை வடிவெடுத்து ஓடுபவன் தேவேந்திரன் என்பதை தம் ஞானக்கண்ணால் கண்டுணர்ந்து விட்டார். அடே தேவேந்திரா, நில் என உறக்க முழக்கமிட்டார். அங்கு அந்த விபரீத ஒலியை கேட்டு பதறிப்போய் உள்ளே இருந்து அகலிகை வெளியே வந்தாள். வாயிலில் முனிவர் நிற்பதையும் தேவேந்திரன் அளவற்ற அச்சத்தோடு பணிந்து நிற்பதையும் பார்த்தாள். தான் முனிவர் வடிவில் வந்த தேவேந்திரனால் ஏமாற்றப்பட்டு விட்டோம் என்பதை புரிந்து கொண்டாள். அவள் விழிகளிலிருந்து கண்ணீர் விழுந்தது, வழிந்தது. மூடனே, நீ எந்த உறுப்பில் மேல் இச்சை வைத்தாயோ அந்த உறுப்பு உன் மேனி முழுவதும் தோன்ற கடவது என்று சபித்தார் கௌதமர். இந்திரன் கண்களில் கண்ணீர் வழிய வெக்கம் மேலோங்கியவனாய் அந்த இடத்தை விட்டு மறைந்தான். பின்னர் தன் மனைவி அகலிகையை பார்த்தார் கௌதமர். பெண்ணே, இந்திரனால் தீண்டப்பட்ட நீ கல்லாய் கிடப்பாயாக என்று அவளையும் சபித்தார். அகலிகை வருத்தமும் சீற்றமும் கொண்டாள். அறிவற்ற முட்டாள் முனிவரே, என்னை ஏன் சபிக்கிறீர்? நான் ஏமாற்றப்பட்டவள். திருடனுக்குத்தான் தண்டனை கொடுப்பது தகும். ஏமாந்து திருட்டு கொடுத்தவர்களுக்கு தண்டனை கொடுப்பது எந்த சாத்திரப்படி நியாயம்? நான் என்ன, உம்மை போல் ஞான திருஷ்டி கொண்ட ரிஷியா? தேவேந்திரனே, நீர் என்றளவோ நான் நினைத்தேன். உம் ஞான திருஷ்டியில் நீர் ஏன் அந்த உண்மையை அறியாமல் போனீர்? என்னை சபித்தீரே, உம்மை பிரிந்து என்னால் வாழ இயலும் என்றா எண்ணீரீர்? நீங்களும் நானும் ஓர் உயிரின் இரு பாதிகள் அல்லவா? போகட்டும், நீங்கள் சபித்தால் அதை நீங்களே மாற்ற இயலாது என்பதை நான் அறிவேன். உங்கள் கோபத்தால் உங்களின் தவ வலிமை குன்றியதுதான் மிச்சம்.
இனி உங்கள் சாபத்தால் நான் அடையப் போகும் துயரங்களை எண்ணி நீங்களும் துயரப்பட போகிறீர்கள். எனக்கு சாப விமோசனம் அருளுங்கள். அகலிகை சொன்னதை கேட்டு கௌதமர் திடுக்கிட்டார். பின் சுதாரித்து கொண்டு கல்லாய் மாறினாலும் மனதில் ராமநாமத்தை உச்சரித்தவாறு இரு, ராமன் பாதம் பட்டதும் நீ மீண்டும் பெண்ணாவாய் என்று சாப விமோசனம் அருளிவிட்டு இங்கு வந்துவிட்டார். பழைய சம்பவத்தை எண்ணி பார்த்த கௌதமர் மனம் கலங்கி தவித்தது. இந்திரன் எக்கேடு கெட்டு போகட்டும், அவன் குற்றவாளி. ஆனால் ஒரு பாவமும் அறியாத அகலிகையை ஏன் சபித்தேன்? அவளை அகலியா, திரௌபதி, சீதா, தாரா, மண்டோதரி என்றல்லவோ பஞ்ச கன்னிகைகளின் ஒருத்தியாய் கற்புக்கரசியாய் உலகம் எதிர்காலத்தில் போற்றப்போகிறது. அத்தகைய பளிங்கு போன்ற வெள்ளை மனம் படைத்த உத்தமியை நான் ஏன் சபித்தேன்? அது சரி, சபித்தால் என் தவப்பலன் குறையும் என்பது உண்மை. அதை சரி செய்யத்தானே மீண்டும் கடும் தவம் இயற்ற வேண்டி இங்கு வந்தேன். இங்கு தவத்திலும் தியானத்திலும் என் மனம் ஒன்று கூடாமல் தவிப்பது ஏன்? அவர் இப்படி சிந்தித்து கொண்டிருந்த போது திடீரென வானில் அசரீரி ஒலித்தது. கௌதமா, உன் தவ சக்திக்கு சற்றும் குறைவானதல்ல அகலிகையின் கற்பின் சக்தி. அவள் வஞ்சிக்கப்பட்டாலே தவிர அவளிடம் என்ற குற்றமும் இல்லை. குற்றமற்றவளே நீ சபித்து விட்டாய். அதை அறிந்த அவள் உன்னை என்ன சொல்லி அழைத்தாள் என்று நினைத்துப்பார். அறிவற்ற முட்டாள் முனிவரே என்றளவா அவள் உன்னை அழைத்தாள்? அந்த வார்த்தைகள் ஒரு சாபம் போல் உருக்கொண்டு விட்டன. நீ உண்மையிலேயே அறிவற்ற முட்டாளாய் ஆகிவிட்டாய். அதனால்தான் உனக்கு தியானமும் தவமும் கைகூடவில்லை. தியானம் தவம் முதலியவை எல்லாம் அறிவாளிகளுக்கு உரிய செயல்கள் அல்லவா? ஆகாயத்திலிருந்து ஒலித்த குரலை கேட்டு பதறினார் கௌதமர். நான் முன்னர் செய்த தவத்தின் சக்தி கொஞ்சமேனும் பாக்கி இருக்குமானால் இந்த குரலுக்குரியவர் என் முன் தோன்றட்டும் என்ன? ஆகாயத்தை நோக்கி குரல் கொடுத்தார். என்ன ஆச்சரியம்! அடுத்த கணம் அவர் முன் சிவபெருமான் தோன்றினார். அன்பனே, நீ நான் உறையும் திருச்சூலி என்ற தலத்திற்கு வருவாயாக. அங்கு வந்து என் ஆடர் கோலத்தை தரிசிப்பாயாக. அவ்விதம் தரிசித்ததும் உன் அறிவீனம் மறைந்து நீ பழையபடி புத்தியுள்ள மனிதனாய், பிறகு உன் மனைவியான அகலிகையை நீ மீண்டும் பெற்று மறுபடி இல்வாழ்க்கை ஆரம்பிப்பாய். அருள் புரிந்த சிவபெருமானை கை கூப்பி தொழுதார் கௌதமர். சிரித்தவாறு சிவன் விண்ணுலகில் மறைந்தார். கௌதமர் திருச்சூலி தலம் நோக்கி நடந்தார். காலங்கள் ஓடின. அவர் திருச்சூலி சென்று இறைவனை தரிசித்து தனக்கு ஆடர் கோலம் காட்டி அருளும்படி வேண்டினார். இடது பதம் தூக்கி ஆடிய சிவனாரின் ஆடர் கோலம் காட்சி அவருக்கு அருளப்பட்டது. அந்த ஆடலை கண்டு கௌதமர் விழிகளில் பக்தி கண்ணீர் சுரந்தது. அவர் மனம் மறுபடி இளமையும் துடிப்பும் கொண்டு இயங்கத் தொடங்கியது. அவர் மனத்தளர்ச்சி நீக்கியவராய், புத்தி தெளிவு பெற்றவராய் தம் பழைய ஆசிரமம் நோக்கி பழைய கௌதமராய் நடந்தார். அங்கே நீல வண்ணத்தில் ஒரு நிலவு கை கால் முளைத்து நின்றிருந்தது. ஆ, என்னப்பன் ராமன் அல்லவா? கௌதமர் ராமபிரானை இருக்கரம் கூப்பி வணங்கினார். கல்லாய் கிடந்த அகலிகை ராமன் பாதம் பட்டு மீண்டும் பெண்ணாகி இருந்தாலே, அவளும் ஓடி வந்து கௌதமரோடு இணைந்து நின்று ராமபிரானை வணங்கினாள். லட்சுமணனும் விஸ்வாமித்திரரும் இந்த காட்சியை பரவசத்தோடு பார்த்தவாறு இருந்தார்கள். அகலிகை கௌதமர் இருவரையும் கனிவோடு பார்த்தான் ராமன். அவன் கண்கள் அவர்களிடம் மௌன மொழி பேசின. உங்களுக்கு தன் மலக்கோலத்தை காட்டி மகிழ்விப்பதற்காக திருச்சூழியில் காத்திருக்கிறார் என்
இன்னொரு வடிவமான சிவபெருமான் நேரே திருச்சுழி தலம் சென்று சிவனாரின் மனக்கோலத்தை தரிசித்து அதன் பின் புது வாழ்க்கை தொடங்குங்கள். இவ்விதம் அவன் கண்கள் சொன்ன குறிப்பை உணர்ந்த அகலிகையும் கௌதமரும் ராமலட்சுமண விஸ்வாமித்ரரிடம் விடை பெற்று திருச்சூழி நோக்கி நடந்தார்கள். திருச்சூழியில் தலையில் நிலவணிந்து கழுத்தில் அரவணித்த சிவனும் அவன் மனைவியான சக்தியும் மணமாலையோடு அவர்களுக்கு காட்சி தந்தருளினார்கள். பரமசிவனின் மனக்கோலம் கண்டு மகிழ்ந்த அகலிகையும் கௌதமரும் கைகூப்பி வணங்கி அதன் பின் புதிய மனவாழ்க்கை தொடங்கினார்கள். ஒரு தம்பதியை சேர்த்து வைத்த ராமனோடு ஒரு பெண்ணை சேர்த்து வைக்கும் எண்ணத்தில் மிதிலை நோக்கி நடக்கலானார் விஸ்வாமித்ரர். அவர் தொடர்ந்து நடந்தார்கள் ராமலட்சுமணர்கள். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.